அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி நடத்துகின்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் தேர்வுகளிலே தமிழை ஒரு பாடமாக எடுத்து அதில் அதிக மதிப்பெண் பெற நினைக்கின்ற போட்டியாளர்களுக்கு உதவுகின்ற வகையிலே இந்த திருக்குறள் தொடர் வரிசை அமைகிறது. யூபிஎஸ்சியில் தமிழ் பாடத்திட்டமாக அதிகாரம் 39லிருந்து 73 வரை உள்ளது. இதுவரை 52 அதிகாரங்களுக்கான விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம். இன்றைய வீடியோ தொகுப்பிலே 53வது அதிகாரமாக சுற்றம் தளால் சுற்றத்தாருக்கு உதவி வாழ்தல் என்ற தலைப்பில் இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற கருத்துக்களை காண இருக்கின்றோம். குறள் எண் 521, பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள. குறள் விளக்கம்: ஒருவன் வறியவனான காலத்திலும் அவனுக்கும் தமக்கும் இருந்த உறவை பாராட்டி பேசும் பண்புகள் சுற்றத்தாரிடம் மட்டுமே உள்ளது. குறளின் 522, விருப்பரா சுற்றம் இயையின் அறுப்பரா ஆக்கம் பழவும் தரும். குறள் விளக்கம் 3வார்கள்: அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு கிடைத்தால் அது மென்மேலும் வளர்ச்சி குறையாத ஆக்கம் பலவற்றுக்கும் பலவற்றையும் அவனுக்கு கொடுக்கும். குறளின் 523, அளவலாவில்லாதன் வாழ்க்கை குளவலா கோடின்றி நீர் நிறைந்தற்று. குறள் விளக்கம்: சுற்றத்தாரோடு மனம் கலந்து பழகும் தன்மை இல்லாதனுடைய வாழ்க்கை குளப்பரப்பானது கரை இல்லாமல் நீர் நிறைந்தால் போன்றது. கோடு என்பது குளத்தினுடைய கரையை குறிக்கும். இந்த திருக்குறளே உவமை என இடம்பெற்றுள்ளது. உவமை: குளம் கோடின்றி நீர் நிறைதல், குளம் அதனுடைய எல்லையான கரை இல்லாமல் நீர் நிறைவது, உவமேயம் அளவலாவு இல்லாதன் வாழ்க்கை, சுற்றத்தாரோடு வாழாதவனுடைய வாழ்க்கை. இதில் ஓம உருவு அற்று என்று வந்திருக்கிறது. பொதுத்தன்மை என்னவென்றால் பயனற்றது என்று பொருள். உவமை உவமேயம் இரண்டுக்கும் இடையே ஓம உருவு பெற்று வந்திருப்பதால் இந்த திருக்குறள் உவமை அணி வகையை சார்ந்ததாகும். குறளின் 524, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகுதல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன். குறள் விளக்கம்: தக்க வழியில் செய்யப்படாத முயற்சி பலர் துணையாக நின்று காத்த போதிலும் குறையாகிவிடும். எனவே சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல் என்பதாகும். குறளின் 525, கொடுத்தலும் இன்சொலும் ஆற்றின் அடுக்கிய சுற்றத்தால் சுற்றப்படும். குறள் விளக்கம் 3வார்கள்: பொருள் கொடுத்தலும் இன்சொல் கூறுதலுமாகிய இரண்டும் செய்ய வல்லவனானால் ஒருவன் தொடர்ந்து பல சுற்றத்தால் சூழப்படுவான். குறளின் 526, பெருங்கொடையான் பேனான் வெகுளி அவனின் மருங்கொடையார் மாநிலத்தில் இல். குறள் விளக்கம்: பெரிய கொடையாளியாகவும் சினமற்றவாகவும் ஒருவன் இருந்தால் அவனைப் போல் சுற்றத்தாரை உடையவர் உலகத்தில் யாரும் இருக்க முடியாது. குறளின் 527, காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. குறள் விளக்கம்: காக்கை தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் வைத்து சுற்றத்தை கூவி அழைத்து உண்ணும். ஆக்கமும் அத்தகைய இயல்பு உடையவருக்கே உண்டு. இந்த குறளிலே எடுத்துக்காட்டு உவமையினை வந்துள்ளது. உவமை: காக்கை கரைந்து தன்னுடைய இனத்தை அழைத்தல். உவமேயம்: செல்வம் பெற்றவர் பகுத்துணர்தல். இந்த உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையே ஊம உருவு எதுவும் வரவில்லை. ஆகவே இந்த திருக்குறள் எடுத்துக்காட்டு உவமணியை சார்ந்ததாகும். இதில் கரவா என்பது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். குறள் எண் 528, பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்பவர் பலர். குறள் விளக்கம்: அரசர் எல்லோரையும் பொதுவாக நோக்காமல் அவரவர் சிறப்புக்கு ஏற்றவாறு நோக்கினால் அதை விரும்பி சுற்றமாக வாழ்கின்றவர் பலராவர். குறள் எண் 529, தமராகி தற்றுறந்தார் சுற்றம் அமராமை காரணமின்றி வரும். குறள் விளக்கம்: முன் சுற்றத்தாராக இருந்து பின் ஒரு காரணத்தினால் பிரிந்தவரின் உறவு அவ்வாறு அவர் பொருத்தமில்லாத இருந்த காரணம் நீங்கிய பின் தானே வந்து சேர்வார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக கொண்டு பிரிந்த சுற்றத்தார்
அவ்வேறுபாடு நீங்கிய பின் மீண்டும் வந்து சுற்றத்தார் ஆவர். குறளின் 530, உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானே வேந்தன், இழைத்திருந்து எண்ணிக்கொள்ளல். குறள் விளக்கம்: தன்னிடமிருந்து பிரிந்து சென்று பின் ஒரு காரணம் பற்றி திரும்பி வந்தவனை அரசன் அவன் நாடிய உதவியை செய்து ஆராய்ந்து தக்க வைத்து கொள்ள வேண்டும். இத்துடன் 53வது அதிகாரத்திற்கான குறள் விளக்கங்கள் முடிந்தன. அடுத்த வீடியோ தொகுப்பில் 54வது அதிகாரத்திற்கான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து இந்த வகுப்புகளை கவனித்து திருக்குறள் சார்ந்த வினாக்களுக்கு நல்ல முறையில் விடையடைத்து உயர் பதவிகளை பெற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.